ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிடும். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, கொஞ்சம் இப்பயே சொல்லிட்டா வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஓமர் ரெண்டு முட்டை வச்சு அடையில் உட்காந்துட்டுருக்கேன் சொன்னல, அது ஒரு வீடியோ காட்டிடுறேன். ஸோ தெரியுதுங்களா, முட்டை தெரியாது, நான் நிறையா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நிறையா பேர். ஸோ அதனால் புறாவை நான் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து அதோடய குஞ்சு சூப்பராக வந்திருக்கு, அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்க முடியாமல் போகுது. ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டு இதை மட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் வர மாதிரி இதோட போடுறேன். கண்ணெல்லாம் வந்து இன்னும் தெரியல, ஆனால் ஸோ சூப்பராக இருக்குது. கண்ணை காட்டுறேன், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இன்னும் தெரியல ஆனாலும் அது கண்ணு பார்க்க ஒரு வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அது எப்படி வருதுன்னு நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். ஸோ நான் குட் நியூஸ் சொன்னல, அது என்னென்னு பார்க்கலாமா? தெரியுதுங்களா என்னென்னு? தெரியுதா? இது நம்ம சப்ஜாவோட பேர் முட்டை வச்சிருச்சு. அது எப்படி வச்சது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறேன். நீங்கள் நம்ம கூண்டில் வந்து இந்த மாதிரி வலை வச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் வச்சேன். அது 2-3 நாளாக கூண்டில் உட்காந்துட்டே இருந்தது, ஆனால் முட்டை போடாமல் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அது ஏன்னு நான் வந்து டீட்டெயில் பார்க்கும்போது தான், அது வயிற்றுல முட்டை வச்சுட்டு முட்டை வைக்காமல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மேலே இருக்க பேரை மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக திறந்து விட்டு கீழே இருக்க சப்ஜா பேரை கூண்டுலேயே போட்டேன். காலையிலேருந்து இப்போ வரையும் இன்னும் கூண்டில் தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே இருக்கும், அது என்ன பண்ணிருச்சு, குண்டுலேயே உட்காந்துட்டுருக்கோம், முட்டை வச்சிருச்சு. அதனால தான் இந்த வலை வச்சு இந்த ஒரு குண்டை மட்டும் மூடிட்டு இந்த குண்டை ஃபுல் ஓப்பனில் வச்சுருந்தேன். ஸோ பட்டுன்னு பார்த்தேன்னா, இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், மேலே வந்து பார்க்குறேன் முட்டை வச்சிருச்சு. ஸோ நான் மொபைல் கையில் எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாதிரி டெக்னிக் நீங்களும் பயன்படுத்தலாம், ரெடி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து எதுக்கு பண்ணேன்னு அப்படி சொன்னால், உங்களுக்கு சொல்கிறேன்ல, முட்டை வயிற்றுல வச்சுருக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கூண்டை வந்து ரெடி பண்ணும் ஃபஸ்ட்டு, அது உட்கார இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். ரெடி பண்ணிவிட்டு முட்டை போடாமல் இருந்ததுன்னா, நீங்கள் இது போல் ஒரு கூண்டில் போட்டு 1 டே இல்லை 2 டே அப்படியே வச்சு உள்ளே வந்து தினி தண்ணி வச்சிங்கன்னா, அது சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கும்போது மேக்ஸிமம் வச்சு தான் அவனை ஒரு வழி கிடையாது, பயத்தில் தான் முட்டை வைக்காமல் இருக்கும். ஸோ அது முட்டை வச்சிருச்சு. இது வந்து நம்ம சப்ஜா பேர் ரொம்ப நாளாக முட்டை வைக்காமல் இருந்தது, உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அது முட்டை வச்சிருச்சு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ இப்போ நம்ம கூண்டில் 2 புறாவும் முட்டை வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே மாற்றி வைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து முட்டையை வந்து டார்ச் பண்ணி பார்க்கறது ஒரு வீடியோ அனுப்புங்க, போடுங்க நீங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். அப்புறம் ஒருத்தர் வந்து, அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் கூண்டு எப்படி ரெடி பண்ணிங்க ப்ரோ, கிரவுண்டு எப்படி ரெடி பண்ணிங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்காரு. நானும் அவருக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் அவர் புரிஞ்சிக்க மாட்டேறாரு. இப்போ என்கிட்ட இருக்கிற பேருக்கு தான் நான் கூண்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட புதுசாக புறா வந்துச்சு அப்படின்னா, நான் கூண்டு ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க முடியும். நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கூண்டு ரெடி பண்ணும்போது நான் வீடியோலாம் எடுக்கலை. அப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் யோசிக்கிறேன், ஏன்டா அப்பயே வீடியோ எடுத்திருந்தா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்குமே நினச்சேன். ஸோ அவருக்கோசமாச்சு ஒரு கூண்டு ரெடி பண்ணி நான் இப்போ 2 பேர் இறங்கும். ஸோ அதனால் அதுக்கு கூண்டு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இங்கே ஒரு கொம்பு வச்சுருப்பேன். இந்த கொம்பு எதுக்குன்னா, இந்த தார் பாய் வந்து இது மேலே நிற்கணும், உள்ளே போகிறதுக்கோசம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், சப்போர்ட் மை சேனல்.